ஹலோ தமிழ் யூடியூபர்ஸ், நீங்க வந்து உங்க யூடியூப் வந்து சரியா போடலன்னு ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களை மாதிரியே கண்டென்ட் போடுற மற்ற யூடியூபர்ஸோட வீடியோஸ் எல்லாம் நிறைய வியூஸ் வருது, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கு வராங்க, ஆனா நமக்கு வரலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான், கண்டினியூஸா பாருங்க. ஆக்சுவலா வந்து இந்த ப்ராப்ளம் மெயினா என்னன்னா, உங்களோட திங்கிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் மாத்த வேண்டியது இருக்கு. அஸ் எ யூடியூபரா நீங்க ஒரு சில விஷயங்கள் வந்து மாத்திக்க வேண்டியது இருக்கு உங்களோட தாட் ப்ராசஸ்ல. அப்படி நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டா வந்து நீங்க பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணலாம். ஸோ அது என்னென்ன அப்படின்றத நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போறேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயினாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா, உங்ககிட்ட வந்து ஒரு ப்ரோக்ராஸ்டினேஷன் சொல்லுவாங்க, அதாவது வந்து தள்ளி போடுதல்ன்ற குணம் வந்து நிறைய யூடியூபர்ஸ் கிட்ட இருக்கும். யூடியூப்ல பெரிய சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங், நீங்க வந்து கன்சிஸ்டண்டா வீடியோ போடணும். கன்சிஸ்டண்டா வீடியோ போடணுங்கிறது வந்து கரெக்டா வாரம் ஒரு வீடியோவா, வாரம் கண்டிப்பா வீடியோ போட்டாகணும், வாரம் ரெண்டு வீடியோவா, வாரம் ரெண்டு வீடியோ கண்டிப்பா போட்டாகணும். நீங்க வீக்கெண்ட்ல வீடியோ போடுறதால வீக்கெண்ட்ல டெஃபினட்டா வீடியோ போட்டாகணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்து மெயின்டைன் பண்ணணும். பட் யூடியூபர்ஸ் வந்து இப்பெல்லாம் எடுக்கலாம், நாளைக்கு எடுக்கலாம், நாளைக்கு எடுக்கலாம், இல்ல டயர்டா இருக்கு, இல்ல எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்கள்னால வந்து அவங்க வீடியோஸ் எடுக்கிறதையோ இல்ல கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்றதுலயோ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ப்ரோக்ராஸ்டினேஷன்ன்றது வந்து கூடவே கூடாது, அதை வந்து நீங்க வரவே ஒழிச்சிடணும். நீங்க உங்களோட கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்றதுக்கு கரெக்டா பிளான் பண்ணி உங்களோட வீடியோஸ் வந்து கரெக்டா போட்டுட்டே வரணும். இது வந்து அடுத்த விஷயம் பார்க்கணும்னா, நீங்க வந்து ஒரு டெக் வீடியோ டெக் யூடியூபரா இருக்கலாம், அப்படி டெக் யூடியூபரா இருக்கீங்க, இல்லைன்னா வந்து ஒரு ஒரு லைஃப் ஸ்டைல் யூடியூபரா இருக்கீங்க. ஸோ நிறைய பிராண்ட்ஸ் வந்து உங்களை அப்ரோச் பண்ணணும்னு நினைப்பீங்க, நிறைய பிராண்ட்ஸ் உங்களை அப்ரோச் பண்ணியிருக்காரு. நம்ம தான் பிராண்ட்ஸ் நம்மள தான் வந்து அப்ரோச் பண்ணணும்னு இல்லை, நீங்க கூட பிராண்ட்ஸ் அப்ரோச் பண்ணலாம், அவங்களுக்கு மெயில் அனுப்பலாம், கால் பண்ணி கேட்கலாம். பட் இதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம், கொஞ்சம் தயங்குவோம். நம்மளே வந்து நம்ம சின்ன யூடியூபர், நம்மளுக்கு வந்து அவங்க சான்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்லாம் யோசிப்போம். இல்லைன்னா நமக்கு அந்த தயக்கம், அவங்கள எப்படி போய் பார்க்கறது, அவங்களுக்கு எப்படி மெயில் பண்றது அப்படிங்கிற தயக்கம்லாம் இருக்கும். ஸோ இந்த தயக்கத்தை வந்து உடைக்கணும் நீங்க. இன்ஃபேக்ட் வந்து நிறைய ஃபுட் ரிவ்யூவர்ஸ்லாம் இருப்பாங்க, ஃபுட் எல்லாம் போயிட்டு ஹோட்டல் ஹோட்டலாக போயிட்டு சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணணும்னு நிறைய பேர் நினைப்பாங்க, ஃபுட் சேனல் ஓப்பன் பண்ணணும், நானும் போய் ரிவ்யூ பண்ணணும். ஆனால் நான் எப்படி ஹோட்டலுக்கு போகிறது, நான் எப்படி பல பேர் சாப்பிட்டு இருக்கும்போது கேமரா வச்சுட்டு நான் பேசுறது அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்கும். ஸோ இந்த தயக்கத்தை வந்து நீங்கள் உடைக்கணும். உடைச்சா தான் வந்து இந்த மாதிரியான வேலைகள் உங்களால் பண்ண முடியும், யூடியூப்ல சக்சஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பேரிசன். நிறைய யூடியூபர்ஸ் வந்து பல யூடியூபர்ஸை பார்த்து வந்து அவங்க உள்ள வந்திருப்பாங்க. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க, பட் அது தப்பு கிடையாது. பட் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிருப்பாங்க, நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம இப்போ தான் வளர்ந்துட்டு வரோம், நம்ம அந்த யூடியூபர்ஸ் பண்ணியும் இவங்க வந்து செமையாக பண்ணுறாங்களே, இவங்கள மாதிரி நம்ம பண்ண முடியுமா, இவங்க இந்த விஷயம்லாம் எப்படி சொல்கிறாங்களே, நம்ம வந்து அதெல்லாம் சொல்லி அந்த ஆடியன்ஸை நம்ம பெற முடியுமா அப்படின்னு நிறைய கம்பேரிசன் இருக்கும். அது விளாகர்ஸாக இருந்தாலும் சரி, ஃபுட்டி ரிவ்யூவர்ஸாக இருந்தாலும் சரி, டெக் ரிவ்யூவர்ஸாக இருந்தாலும் சரி, மூவி ரிவ்யூவர்ஸாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி இவங்களாம் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்களே, நம்மளால அந்தளவுக்கு பண்ண முடியுமா, அந்தளவுக்கு பண்ண முடியுமா அப்படின்னு நம்மளுக்குள்ளவே நாமளே கேள்வி கேட்டுட்டு நம்மளே வந்து நாமளே ஸ்டாப் பண்ணிக்குவோம். இதை டெஃபினட்டா பண்ணவே கூடாது, ஏன்னா இதுதான் நம்மளோட முதல் எதிரி. கம்பேர் பண்ணிட்டு நம்மளை நாமளே டவுன் பண்ணிக்கிறது, அதை பண்ணவே பண்ணாதீங்க. எப்பயுமே வந்து என்னாலையும் பண்ண முடியும் நினைங்க. ஆமா, நிறைய சக்சஸ்ஃபுல் யூடியூபர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்க, அதுக்காக புதுசாக யாரும் வருது இல்லையா என்ன, எல்லாரும் வந்துட்டே தான் இருக்காங்க. அவங்கவுங்க யூனிக்கா அவங்கவுங்களோட ஸ்டைல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினட்டா வந்து அந்த மாதிரி திங்க் பண்ணுங்க, யூனிக்கா கொடுக்க ட்ரை பண்ணுங்க. உங்களோட விதம் கொடுக்குற விதத்தை வந்து ரசிக்கிறதுக்கும் ஆடியன்ஸ் இருப்பாங்க. அவங்கள விட நீங்கள் பெட்டராக கூட கொடுக்கலாம், சொல்ல போனால் ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்க யூடியூபர்ஸ் கூட யாருக்கு தெரியும். அதனால கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த மூணு விஷயங்கள் தான் முக்கியம். ஒன்று, தள்ளி போடுதல். வீடியோ பண்ணுறதுல வந்து இன்னைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு தள்ளி போட்டுட்டே போகாதீங்க. இன்னொன்று, இன்னொரு யூடியூபரை கம்பேர் பண்ணி உங்களை நீங்களே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்காதீங்க. மூணாவது, பிராண்ட்ஸ் எல்லாம் ரீச் பண்ணணுமா, தாராளமாக போய் ரீச் பண்ணுங்க, தயங்காதீங்க. தாராளமாக போய் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் மெயிலையோ ஃபோன்லேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பர்சன் மூலமாகவோ காண்டாக்ட் பண்ண ரீச் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஸோ தயக்கம், ஸோ தள்ளி போடுதல், தயக்கம், கம்பேர் பண்ணுதல், இது மூணுமே அறவே நீங்கள் ஒழிக்கணும். அப்படி ஒழிச்சிட்டிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் யூடியூபராக வருவீங்க. எழுதி வச்சுக்கோங்க. இது அதாவது யூடியூப்பில் நீங்கள் வந்து பெரிய யூடியூபராக ஆகணும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு கம்பீட்டிங் பர்சன் யாருன்ட்டு நீங்கள் பார்க்கலாம். இல்லை அப்படி பாக்குறீங்கன்னா அது வெளியில இருக்க இன்னொரு யூடியூபர் கிடையாது, இன்னொரு யூடியூப் சேனல் கிடையாது, நீங்க தான். நீங்க மட்டுமே தான் உங்களுக்கு நீங்களே தான் போட்டியா இருக்கணும். நீங்க இங்க இருக்கீங்க, இங்க இருந்து நீங்க இங்க வரணும் அப்படின்னு வச்சுங்க. ஸோ இங்க இருந்து நீங்க இங்க வர்றதுக்கு என்னென்ன தகுதிகள் உங்களுக்கு வேணும், அந்த தகுதிகளை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மூவ் ஆகிட்டு இந்த இடத்துக்கு வரணும் யூடியூப்ல சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு. அதுக்கு நீங்க வந்து இன்னொரு யூடியூபர்ஸை பார்த்து புறாமப்படுறதோ இல்லை அவங்கள பார்த்து பயப்படுறதோ அப்படிலாம் இல்லாம,
நீங்க முன்னாடி இந்த வீடியோ போட்டிருக்கேன், முன்னாடி இந்த டாபிக் பத்தி போட்டிருக்கேன், இல்ல இந்த விஷயத்தை பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டிருக்கேன், அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அதை நீங்க திங்க் பண்ணி அதுக்கு என்ன ஒர்க் பண்ணணுமோ அந்த ஒர்க்கை நீங்க பண்ணி அதை கன்சிஸ்டன்ஸா நீங்க பண்ணிட்டே போனீங்கன்னா டெஃபினட்டா வந்து உங்களோட யூடியூப் சேனல் வந்து எங்கேயோ போகும், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க, நிறைய வியூஸ் வரும் உங்க வீடியோஸ்க்கு. ஸோ இதை மனசுல வச்சுக்கோங்க, இதை டெஃபினட்டா வந்து பண்ணவே பண்ணாதீங்க. தள்ளி போடுதல், அதாவது ப்ரோக்ராஸ்டினேஷன், தயக்கம், அதுக்கு அடுத்து கம்பேர் பண்றது. ஸோ இது மூணுத்தையும் வந்து அறவே ஒழிச்சிருங்க. நீங்க வந்து பெரிய யூடியூபர் ஆகுவீங்க, உங்க யூடியூபும் வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர், 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பா தோணும். என் வாழ்த்துக்கள், நன்றி.